அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி பேசுகிறேன். நான் இன்று நின்று கொண்டிருப்பது கொள்ளிடம் ஆற்றின் முகத்துவாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு பின்னால் பார்த்தீர்கள் என்றால் இதுதான் கொள்ளிடம் ஆறு. அந்த பக்கம் கடலில் போயிட்டு சேர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதை பார்த்தீங்கனாலே கொள்ளிடத்தில் லட்சக்கணக்கான கனஅடி நீர் கடலில் வீணாக கலந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஒன்று, கர்நாடகாவிலே மழை பெய்து அங்கே அணைகள் எல்லாம் நிரம்பி உபரி நீரை கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அந்த நீரை நாம் முறையாக பயன்படுத்துகிறோமா? நிச்சயமாக கிடையாது. கொள்ளிடம் என்று எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அது கொள்ளும் இடம் என்று சொன்னால் அதனால தான் அதை கொள்ளிடம் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ காவிரி ஆறு கர்நாடகா கொடுகு பகுதியில் தலை காவிரியில் தொடங்கி 314 கிலோமீட்டர் கர்நாடகாவில் வந்து பிறகு எல்லையில் 70 கிலோமீட்டர் கடந்து பிறகு தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் கடந்து காவிரி பூம்புகாரில் கலக்கிறது. கொள்ளிடம் இங்கே இதுதான் முகத்துவாரத்தில் அங்கே கடலில் கலக்கிறது. மொத்தம் 800 கிலோமீட்டர். இதில் கர்நாடகாவில் 5 அணைகள் அங்கே கட்டியிருக்கின்றார்கள். கிருஷ்ணராஜசாகர் அணை 1914 கட்டியிருக்கின்றார், வெள்ளையர்கள் கட்டியிருக்கார்கள். பிறகு 60 இறுதியில் 70 தொடக்கத்தில் 4 அணைகள் கபினி, ஹேமாவதி, சொர்ணாவதி, ஹாரங்கி 4 அணைகளை கட்டினார்கள். தமிழ்நாட்டில் 1934 மேட்டூர் அணையை வெள்ளையர்கள் கட்டினார்கள். இந்த மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. கர்நாடகாவில் மொத்த அணைகளுடைய கொள்ளளவு 105 டிஎம்சி. இப்போ மேட்டூர் அணை, அதற்கு கீழே தண்ணீர் தேக்கி வைக்க நமக்கு அணைகளோ தடுப்பணைகளோ கிடையாது, கட்டவில்லை. அதற்கு முக்கிய காரணம் கடந்த ஆட்சியாளர்கள், 50-60 ஆண்டு காலம் ஆட்சியாளர்கள், அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை கிடையாது, அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை, நீர் மேலாண்மை பற்றி அவர்களுக்கு சிந்தனையும் கிடையாது. இப்போ இன்னைக்கு எடுத்துக்கங்க, இன்னைக்கு கர்நாடகாவிலிருந்து இந்த வெள்ளத்தில் இப்போ நான் பேசுறது ஆகஸ்ட் மாதம் 19 தேதி இன்று 2018. இந்த கடந்த 4 வாரத்தில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு விட்ட நீர் 242 டிஎம்சி. இந்த 242 டிஎம்சியில் மேட்டூருடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. மேட்டூர் இன்னைக்கு வழிந்து இருக்கு, நிரம்பி இருக்கிறது. இந்த மேட்டூர் அணை கடந்த 84 ஆண்டுகளில் 41 முறை வழிந்திருக்கிறது. இந்த 41 முறை வழிந்து அது மட்டுமில்லை, இந்த 84 ஆண்டுகளில் தொடர் மொத்தத்தில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் கடலில் கலந்த நீர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 டிஎம்சி. 3000 டிஎம்சி. இப்போ நான் சொல்றது, இப்போ 242 டிஎம்சி கர்நாடகா விட்டுருக்குறாங்க, விட்டுறல அவங்க நீர் வேற வழி இல்லாமல் தமிழ்நாடு வடிகால பயன்படுத்திட்டு இருக்காங்க. மேட்டூரில் 93, மேட்டூருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 149 டிஎம்சி அங்கே மேட்டூர் அணையிலிருந்து வழிந்து வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் மழையினால அங்கே பவானி சாகர் அணையிலிருந்து 15 டிஎம்சி நீர் அங்கே உபரி நீர் வெளியில் வந்திருக்கு. அமராவதி அணையிலிருந்து அங்கே இருக்கின்ற நீர் 6 டிஎம்சி நீர் உபரி நீர் வெளியில் வந்திருக்கு. இப்போ காவிரியில் பார்த்தீங்கன்னா 3 முக்கிய கிளைகள், நொய்யலாறு, பவானி ஆறு, அமராவதி ஆறு. சிறிய கிளைகள்லாம் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா பாலாறு ஒரு சிறிய கிளை இருக்கு, அப்புறம் வந்து சின்னாறுனு ஒன்று இருக்கு, தொப்பையாறுன்னு ஒன்று இருக்கு, சரபங்கா நதினு இருக்கு, திருமணி முத்தாறுனு இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கிளைகள். இந்த கிளைகள்லாம் கடந்து பிறகு அங்கே மேலணைன்னு இருக்கு, அப்பர் அணைக்கட்டுன்னு இருக்குது, அதில் அதில் முக்கொம்புன்னு இருக்கு, அங்கே வந்து அப்பர் அணைக்கட்டு. அங்கே அங்கே கொள்ளிடம் காவிரி ரெண்டாக பிரியுது இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இடையில கல்லணைன்னு இருக்கு. கல்லணையில் பார்த்தீங்கன்னா கல்லணை வாய்க்கால்னு ஒன்று இருக்கு, பிறகு வெண்ணாறுன்னு ஒன்று இருக்கு, பிறகு காவிரி, கொள்ளிடம், இப்படி பெரியது. கொள்ளிடத்தில் அணைக்கரை பகுதியில் லோவர் அணை கட்டுன்னு ஒன்று இருக்கு அங்கே. அங்கே இதெல்லாம் வெள்ளக்காரங்க கட்டின அணை கட்டு, கொள்ளிடம் மட்டும் கரிகாலன் கட்டினது. கல்லணை மட்டும் கரிகாலன் கட்டினது. இப்படி இந்த காவிரியுடைய சரித்திரம் இருக்கு. அது மட்டும் இல்லை, காவிரி வந்து டெல்டா பகுதியில் வந்தோடனே கிட்டத்தட்ட 36 நதிகளாக பிரிஞ்சு ஆங்காங்கே கடலில் கலக்குது. அதில் மிகப்பெரிய கிளை வந்து கொள்ளிடம். இப்போ 170 டிஎம்சி நீர் மேட்டூர் அணை, பவானி சாகர் அணை, அமராவதி அணையிலிருந்து காவிரியில் வந்திருக்கு. இந்த 170 டிஎம்சியில் 60 டிஎம்சி தான் ஆங்காங்கே
பாசனத்துக்கு விட்டுக்கறாங்க டெல்டா பகுதியில் பாசனத்துக்கும் குடிநீருக்கும் எடுத்துக்கறாங்க மீதி இருக்கிற 110 டிஎம்சி நீர் கடலில் கலந்திருக்கிறது அதுல இந்த கொள்ளிடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 80 ல இருந்து 90 டிஎம்சி நீர் இங்க இருந்து இது போன்று கடல்ல கலந்துட்டு இருக்கு சில நாட்கள் ஒரே நாள்ல 14 டிஎம்சி நீர் கடல்ல கலக்குது சோ ஒரு டிஎம்சி னா என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் 1000 மில்லியன் னா எவ்வளவுன்னா 1 பில்லியன் 1 பில்லியன் னா 100 100 கோடி 100 கோடி கியூபிக் ஃபீட் ஒரு கியூபிக் ஃபீட் எவ்வளவுன்னா ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி 1/1/1 1 கியூபிக் ஃபீட் 1 கியூபிக் ஃபீட் உடைய கொள்ளளவு எவ்வளவுன்னா 28 லிட்டர் அப்போ ஒரு டிஎம்சி உடைய கொள்ளளவு பாத்தீங்கன்னா 2800 கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சி இப்போ உதாரணம் நான் சொல்றேன் சென்னைக்கு குடிநீர் தேவைகள் ஒரு ஆண்டு தேவைகள் எவ்வளவுன்னா 15.5 டிஎம்சி 15.5 டிஎம்சி சென்னைக்கு ஒரு ஆண்டு குடிநீர் தேவைகள் இல்ல கலந்திருக்கு கொள்ளிடத்துல மட்டும் கலந்திருக்குது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 டிஎம்சி கொள்ளிடத்துல மட்டும் கலந்திருக்கு இது கிட்டத்தட்ட சென்னையோட 6 ஆண்டு கால தண்ணி இந்த 4 வாரத்துல கொள்ளிடத்துல கலக்குது இதுதான் நீர் மேலாண்மை இதுதான் நீர் மேலாண்மை பத்தி நான் தொடர்ந்து நான் பேசிட்டு வரேன் மேட்டூர் அணை கீழே தண்ணி கிடையாது அணைகள் கிடையாது தடுப்பணைகள் கிடையாது தேக்கி வைக்க நம்ம முடியாது இதுல இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த பகுதியில் நான் வந்திருக்கிறேன் இப்போ காலையில் சென்னையில இருந்து வந்தேன் இன்னைக்கு வந்தேன் பார்த்தா கொள்ளிடத்துல தண்ணி போகுது வெள்ளம் போகுது ஆனா பக்கத்துல வறட்சியா இருக்கு சில கிராமங்களில் குடிக்கிற தண்ணி கிடையாது இன்னைக்கு என்ன காரணம்னு கேட்டா இவங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறாங்க அந்த தூர் வாரணும் அந்த கரைகள்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளடிக்கிறதுக்காக அந்த வாய்க்காலில் தண்ணி விடல தடை பண்ணி வச்சிருக்காங்க வாய்க்கால் கடைமடை பகுதியில் தண்ணி போல இது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த கொள்ளிடம் பக்கத்துல இந்த பக்கத்துல பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரணும்னு இங்க திட்டமிட்டிருக்காங்க அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு நல்ல விவசாய நிலத்துல கொண்டு வர முடியாதுன்னு இங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க அதனால அது வேண்டும் என்றே தரிசு நிலமா வைத்திருக்கணும்னு ஒரு முடிவுல இங்க தண்ணி விடாம வச்சிருக்காங்க நானும் பார்த்து பல வாய்க்கால்கள் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கிடையாது வாய்க்கால் ஆனா கொள்ளிடத்துல மட்டும் லட்சக்கணக்கான கியூசெக்ஸ் தண்ணி இன்னைக்கு போற இப்ப போற தண்ணி பாத்தீங்கன்னா கிட்ட 2 லட்சம் கியூசெக்ஸ் தண்ணி இது கொள்ளிடத்துல போயிட்டு இருக்குது இல்ல இது மட்டும் இல்ல காவிரியில போது மத்த கிளைகள்லாம் அங்கங்கே கடல்ல போயிட்டு இருக்கு தண்ணி போயிட்டு இருக்குது இல்ல இது ஒரு முக்கிய காரணம் சொல்றேன் அடுத்த காரணம் ஓஎன்ஜிசி இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் ஆழ்துளை கிணறு போட்டு அங்கங்கே போட்டு அவங்களுக்கும் இந்த தண்ணி வந்துச்சுன்னா விவசாயம் பண்ணாங்க அவங்களுக்கும் பாதிப்பு அதனால அவங்களுக்கும் தண்ணி வேண்டாம் இப்படி அடுத்தது இந்த இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மணல் கொள்ளை ஏன்னா மணல் கொள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா வாய்க்கால்ல தண்ணி போகாதது இன்னொரு காரணம் மணல் கொள்ளையால இப்போ ஆறு இப்படி போயிட்டு இருக்கு மன்னர் காலத்துல ஆறு இப்படி இருந்தது ரெண்டு பக்கமும் வாய்க்கால்ல மேல இருந்தது ஆத்துல போற இன்னைக்கு மணல்ல 40 அடி கொள்ளடிச்சு 40 அடி ஆழம் போயிடுச்சு தண்ணி ஆனா வாய்க்கால் எல்லாம் மேல இருக்கு தண்ணி போறது வாய்க்கால் தண்ணி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதனால வந்து அங்க வாய்க்கால் தண்ணி இல்லாம விவசாயம் பண்ண முடியல ஆனா தண்ணி வெள்ளம் போயிட்டு இருக்கு இப்போ இது நான் சொல்றது என்னன்னா இந்த தண்ணி உபரி நீர்னால இப்போ நான் சொன்னது அத்திக்கடவு அவினாசி திட்டம் அதுல வந்து அவினாசி அங்க பெருந்துறை வரைக்கும் போகுது அதுல பவானி சாகர் பவானி அணையிலிருந்து அங்க போற உபரி நீர்ல ஒரு 2 டிஎம்சி நீரை இந்த பக்கம் திருப்பி விடணும் இது காமராசர் காலத்துல இருந்து கோரிக்கை வச்சாங்க அப்போ 13 கோடி இன்னைக்கு 3500 கோடி அதுக்கு திட்டம் செலவாகுது அது எல்லாம் காவிரி நீர் தான் காவிரியில கலக்கிற நீர் தான் இந்த காலத்துல வெள்ளம் போற காலத்துல அந்த திட்டத்தை உபரி நீரை தான் பயன்படுத்த திட்டங்கள் இல்ல அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம் அதுல அது ஒரு காரணம் இப்ப இவ்வளவு நீர் போய் கடல்ல போறது ரெண்டாவது பாண்டியார் புன்னம்புழா திட்டம் அதுக்கப்புறம் நல்லார் பாம்பார் திட்டம் இந்த மேட்டூர் உபரி நீர் திட்டம்னு ஒண்ணு இருக்கு அது 5 டிஎம்சி நீர் மேட்டூர்ல எங்க அந்த 16 கண்ணு கால்வாயில மதகுல இருந்து வெளியேற்றி பம்ப் மூலம் வெளியேற்றி சேலம் மாவட்டம் சரபங்கா நதியில திருமணி முத்தாறு வசிஷ நதி ஆத்து தலைவாசல்ல போகுது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டானா சேலம் மாவட்டம் வெறும் 5 டிஎம்சியில சேலம் மாவட்டம் செழுமையா மாறும் குடிநீர் பிரச்சனை தீர்வும் சேலம் மாவட்டத்தில் இதுல எல்லாம் ஆண்டுதோறும் நான் சொல்லல எப்பப்ப வெள்ளம் வருதோ ஏன்னா இன்னைக்கு காலநிலை மாற்றத்தினால இந்த ஆண்டு வெள்ளம் அடுத்த ஆண்டு வறட்சி அடுத்த ஆண்டு மிகப்பெரிய வெள்ளம் அதுக்கு அதுக்கான கடுமையான வறட்சி இதுதான் வரும் கிளைமேட் சேஞ்சினால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் காலத்துல வரப்போகுது அதுக்கு நம்ம ஆயுத்தமா இருக்கணும் அதே போன்று தோனி மதுவு திட்டம்னு மேட்டூர் தொகுதியில அங்க இருக்கின்ற கொளத்தூர் பகுதியில இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம் குண்டாறு வை காவேரி குண்டார் திட்டம் குண்டார் எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு 5 மாவட்டம் வழியா கரூர்ல இருந்து சிவகங்கையில இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை விருதுநகர் மாவட்டம்
இந்த ஐந்து மாவட்டத்துக்கு இந்த தண்ணி உபரி இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கலாம் இன்னொன்னு ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து செழுமையா மாக்கலாம் ஆர்எஸ் மங்கள ஏரிக்கு தண்ணி கொண்டு போலாம் இதெல்லாம் திட்டங்கள் கடந்த ஆண்டு திட்டம் கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்சிருக்கிறோம் ஏன்னா அதாவது இதெல்லாம் செய்யாத காரணத்தால் தான் இன்னைக்கு தண்ணியை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம் சண்டை போடுறோம் கர்நாடகா சண்டை போடுறோம் ஆனா அவங்க கொடுக்குற தண்ணியை நம்மளால மிச்சப்படுத்த முடியல சேமிக்க முடியல பயன்படுத்த முடியல இப்படி தண்டத்துக்கு காவிரி தண்ணியை வந்து கடல்ல போயிட்டு இருக்கு இவ்வளவு தண்ணி கடல்ல போறதுன்னா என்னால ஏத்துக்க முடியாது அப்புறம் எதுக்கு சண்டை போடணும் அவங்க கிட்ட அதனால நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு தேவை எவ்வளவுன்னா மொத்தத்துல 1 லட்சம் கோடி தேவை இந்த 1 லட்சம் கோடி இருந்ததுன்னா இந்த தண்ணியை எல்லாமே விவசாயத்துக்கு குடிநீருக்கு நல்ல தமிழ்நாடு செழுமையா மாத்தலாம் नगर ஏனா அங்க விவசாயம் இல்ல அதனால இப்ப நம்ம நீர் கொடுத்த நகரத்துல இருந்து மக்கள் தொகை எல்லாம் திருப்பி கிராமத்துக்கு நோக்கி மீண்டும் செல்வாங்க ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாகும் விவசாயம் அதாவது பெருகும் மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க குடிநீர் பிரச்சனை வராது நமக்கு இவ்ளோ தண்ணி இவ்ளோ மழை எல்லாம் இருக்கு ஆனா இவங்களுக்கு அத பத்தி தெரியாத அத பத்தி எப்படி அதை மேலாண்மை செய்ய வேண்டும் மேனேஜ் செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியாத காரணத்தால தான் வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?